அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பங்குனி உத்திர திருவிழா. பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்க நிலையில் ஒரு வீடியோ ஒன்று ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. அந்த வீடியோவை முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். நாம் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் படி ஏறி ஒரு சேவல் ஒன்று முருகப்பெருமானை நோக்கி வணங்கக்கூடிய போகக்கூடிய காட்சியை பார்த்துட்ருக்கோம். இது பங்குனி உத்திரத்தன்று நடந்தது அப்படின்னு ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கக்கூடிய வீடியோவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமான் சேவலை தன்னுடைய கொடியின் சின்னமாக கொண்டிருக்கக்கூடியதால் இந்த சேவல் இப்படி முருகப்பெருமானை வணங்குவதற்கு போகக்கூடிய காட்சி ரொம்பவே ஒரு பேசப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பங்குனி உத்திரத்தன்று நடந்த ஒரு அதிசயம் அப்படின்னு கூட இது சொல்லலாம். இந்த வீடியோவில் இது போல் இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க. நம்ம குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, கடன் பிரச்சனை, அல்லது நமக்கு ஏதோ ஒரு எதிர்மறையான சக்தியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில் தடையாகவே இருக்குது, நமக்கு யாராவது ஏதாவது எதிர்வினையாக செய்திருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது கூட இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக தீர்த்து வைக்கப்படுகிறது. இது நிறைய பேர் அனுபவ சொல்லி நாம கேள்விப்படுறோம். உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும். பொதுவாகவே சேவல் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய சின்னமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது சேவல் சின்னம் மிக உயரிய தத்துவத்தை கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அறுபடை வீடுகள்லேயுமே ஏராளமான பக்தர்களோடு இந்த பங்குனி உத்திர திருவிழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்திருக்கு. அதில் பழனி முருகன் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர திருவிழா விமர்சையாக நடத்துவாங்க. பங்குனி உத்திர திருவிழா அப்படிங்கிறது பழனியில் தீர்த்த காவடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோடை வெயில் உக்கிரமாக இருக்கக்கூடிய பங்குனி சித்திரை மாதங்களினுடைய நவபாஷாணத்தால் ஆன பழனி முருகப்பெருமானம் நாம் இந்த குளிர்விக்க பக்தர்கள் கொடுமுடி தீர்த்தம் கொண்டு வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது சிறப்பு. குறிப்பாக பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீர்த்த காவடி எடுத்து வருவாங்க. பல்வேறு சிறப்புக்கு சொந்தமான இந்த பங்குனி உத்திர திருவிழா 18ஆம் தேதி உபக்கோவிலான திரு ஆவினன்குடியில் கொடியேற்றத்தோடு தொடங்கியது. இதையொட்டி தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீர்த்த காவடி எடுத்து வந்து வழிபட்டு வராங்க. அதில் குறிப்பிட்டு விழாவில் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. இந்த நிலையில் விழாவினுடைய சிகர நிகழ்ச்சியான பங்குனி உத்திர தேரோட்டம் மாலை நடந்தது. இதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மற்றும் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து கூட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிந்தார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலான பக்தர்கள் தீர்த்த காவடி எடுத்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டிருக்காங்க. பங்குனி உத்திர நாளான நேற்று அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. 4:30 மணிக்கு முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானையோடு சண்முக நதியில் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளினாங்க. பிறகு 6 மணிக்கு தீர்த்தம் வழங்குதல் நிகழ்ச்சி நடந்தது. மேலும் காலை 9 மணிக்கு திரு ஆவினன்குடி கோவிலில் தந்த பல்லக்களை எழுந்தருளிய முத்துக்குமார சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் தீபாராதனை நடந்தது. மதியம் 11:30 மணிக்கு முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானையுடன் வடக்கு கிரிவீதியில் இருந்த திருத்தேரில் எழுந்தருளினாங்க. மாலை 4 மணிக்கு தனித்தனி தேர்களில் எழுந்தருளிய விநாயகர் அஸ்திர தேவருக்கு தீபாராதனை நடந்து தேர் இழுக்கப்பட்டது. தொடர்ந்து பெரிய தேரில் எழுந்தருளியிருந்த முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அலங்காரங்கள் தீபாராதனைகள் நடந்தது. பிறகு தேருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிதறு தேங்காய் உடைக்கப்பட்டதுங்க. அதையடுத்து திருத்தேர் வடம் பிடிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவிலில் இதுபோன்று நிறைய சிறப்புகள் நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்ற சரணகோஷத்தை சொன்னாங்க. இந்த சரணகோஷமானது விண்ணை பிளக்கக்கூடிய வகையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுக்கக்கூடிய வகையில் இந்த சரணகோஷமும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம்.
வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு கிரிவீதிகளில் திரண்டிருந்த பக்தர்கள் பக்தர்களுடைய வெள்ளத்தில் தேர் வளம் வந்தது. அப்போது தேரில் எழுந்தருளிய முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானையை பக்தர்கள் பக்தியோடு சுவாமி தரிசனம் செய்தாங்க. இந்த பங்குனி உத்திர திருவிழாவில் நாம் கலந்து கொண்டோம் அப்படின்னா அது மிக மிக நல்லது. திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்குனி உத்திர விரதம் இருந்து இறைவனை வழிபட்டா நிச்சயமாக விரைவில் திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் சிறப்பான நல்லதொரு வரன் கைகூடி வரும். திருமணமான தம்பதியினர் இவருக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரெண்டு பேத்துக்கும் இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனை இருந்தது, அடிக்கடி அவங்களுக்கு பிரச்சனை சண்டை இப்படியே இருக்கு அப்படின்னா இந்த பங்குனி உத்திர விரதம் இருப்பதன் மூலமா அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி போகும். கணவன் மனைவி இருவரும் நீண்ட ஆயுளோடு அன்பில் திளைத்திருக்க பங்குனி உத்திர விரதம் ரொம்பவே சிறப்பாக நமக்கு பயன்படும். பங்குனி உத்திர நாளில் நம்மால் முடிந்த உதவியை வயதானவங்களுக்கு செய்வதன் மூலமாகவும் பெரியவர்களுடைய பரிபூர்ண ஆசிகள் நமக்கு கிடைக்கும், நம்ம வாழ வைக்கக்கூடியதாக அந்த ஆசிகள் அமையும். மேலும் கலைமகள் பிரம்மாவை அடைந்த நாள் பங்குனி உத்திரம் என்பதால் இந்த நாளில் குழந்தைகள் ஆலயம் சென்று வணங்குவதன் மூலமாக கல்வியினுடைய சிறப்பை பெறுவாங்க. கல்வியும் செல்வமும் சேர்வதன் மூலமாக சிறந்த தொழில் அதிபர்களாகவும் சிறந்த வேலையையும் பெற முடியும். உத்தியோக உயர்வு கல்வியில மேன்மை என அனைத்து யோகமும் கிடைப்பதோடு சொந்தங்களினுடைய அனுசரணையும் அமைந்து குடும்பத்தில் எப்போதுமே ஒற்றுமை நிலவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த பங்குனி உத்திர திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. நீங்களும் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கோ அல்லது அறுபடை வீடுகளுக்கு சென்ற அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே போல் இந்த பங்குனி உத்திர திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது பங்குனி உத்திர விரதத்தை சிறியவங்க முதல் பெரியவங்க வர அனுஷ்டித்து வந்திருக்காங்க. இந்த உத்திர நாள் அன்னைக்கே அதிகாலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு நம்ம வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது. நீராடியதுமே விரதத்தை தொடங்கி விடுவாங்க. பகலில் ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துப்பாங்க. வயதானவங்க உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்க பால் பழம் போன்றவற்றை உண்ணுவாங்க. மேலும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு கந்த சஷ்டி கவசம் திருமுருகாற்றுப்படை திருப்புகழ் போன்ற நூல்களை படிக்கலாம். நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் அல்லது சிவன் கோவில் சென்று கூட வழிபாடு செய்து வரலாம். இப்படி ரொம்பவே சிறப்பாக நடந்திருக்கு. தமிழ் மாதத்தில் நிறைவான மாதமாகவும் இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் விளங்குது. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையக்கூடிய நாளையே பங்குனி உத்திரமாக கொண்டாடுறோம். தமிழ் மாதங்களில் 12வது மாதமாக பங்குனி மாதமும் நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமாக உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் பங்குனி உத்திரம். பன்னிரு கைகளை கொண்டு பக்தர்களை காப்பவர் இந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமான் என்பதால் பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு உரிய முக்கிய வழிபாட்டு நாளாக சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த ஆண்டு மார்ச் 25ஆம் தேதியான நேற்று பங்குனி உத்திரம் கொண்டாடப்பட்டிருக்கு. இந்த உத்திரம் பங்குனி 12ஆம் தேதி வருவது இன்னும் விசேஷமானது. பங்குனியில் எத்தனையோ விழாக்கள் வந்தாலும் கூட இந்த பங்குனி உத்திரம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர், ராமன், சீதை, முருகன், தெய்வானை, கிருஷ்ணர், ராதை, ரங்கநாதர், ஆண்டாள் உள்ளிட்ட தெய்வ திருமணங்கள் நடைபெற்றது இந்த பங்குனி உத்திர திருநாளில் தான். அதனால் பங்குனி உத்திர விரதத்திற்கு கல்யாண விரதம், கல்யாண சுந்தரர் விரதம் அப்படின்னுலாம் பெயர் சொல்லுவாங்க. அதோடு மகாலட்சுமி தேவி சுவாமி ஐயப்பன் அவதரித்ததும் இதே பங்குனி உத்திர நாளில் அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பாக சொல்லலாம். இப்படி இந்த உத்திரம் என்பது நம்ம தமிழகத்தில் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுது. அதனால் இந்த பங்குனி உத்திரம் நம்ம தமிழகம் மட்டும் இல்லாமல் நம் வெளி மாநிலங்கள்லையும் வெளிநாடு வாழ் தமிழர்களும் கூட இதை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பங்குனி உத்திரத்தை பற்றி நாம் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதோடு முருகனை காண வந்த அந்த சேவலை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஒரு மிகப்பெரும் ஆச்சரியமான விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.